Taste the daily. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி சில கட்சியில் இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கும். அது அவங்களுடைய செயல்பாடா இருக்கலாம், அவங்களுடைய பேச்சா இருக்கலாம், அவருடைய நடையா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கும். அந்த வரிசையில பாஜகவை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேச்சா இருக்கட்டும், அவருடைய செயல்பாடா இருக்கட்டும், அவர் எடுத்து வைக்கிற எல்லா விஷயமும், அவர் சொல்ற கருத்து, இதுக்கெல்லாமே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இங்க இருக்குது. எஸ்யூஓ மீட்டிங்காக ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தான் போறாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் தெரிஞ்சதுமே அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும், இந்திய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் போற இடம், எப்போ அவர் போறாரு அப்படின்றதுதான் அங்க முக்கியமான விஷயம். அவர் போறது பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான்ல எப்ப போறாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த காஷ்மீருடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அவர் போறாரு. அது மட்டும் இல்லாம 9 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்தியாவில இருந்து ஒரு அமைச்சர் முதல் முதலா பாகிஸ்தானுக்கு போறாரு அப்படின்ற பெருமை ஜெய்சங்கரையே சாரும். சோ அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு கருத்தை இந்தியாவில முன் வச்சுட்டு போனாரு, அதே மாதிரி பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறமா அங்க அவர் பேசின அந்த ஒரு பேச்சு எந்த அளவுக்கு இந்திய மக்களை கவர்ந்திருக்கு, அதற்காக அவருடைய ரசிகர்கள் அவருக்கு என்ன மாதிரியான டேக்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம சுருக்கமா பார்த்திடலாம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய இந்த பயணம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா 2015 ராஜ்நாத் சிங் அவர்கள் சார்க் சம்மிட்டுக்காக அவரும் போயிருந்தாரு. அதன் பிறகு தற்போது 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் தான் முதல் முதலா பாகிஸ்தானுக்கு போற இந்திய அமைச்சர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது முக்கியமா அவர் பாகிஸ்தானுக்கு போற இந்த நிலையில காஷ்மீர்ல Article 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரிமூவ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா காஷ்மீர்ல அமைதியான முறையில அதிக சதவீதத்துல மக்களுடைய வாக்குகள் பதிவிட்டு அவங்களுடைய ரிசல்ட்டும் வெளிவந்துடுச்சு. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆளுநருடைய ஆட்சி அகற்றப்பட்டு உமர் அப்துல்லா அவர்கள் அங்க சிஎம்ஆ பதவியேற்றுட்டார். உமர் அப்துல்லா அவர்கள் சிஎம்ஆ பதவியேற்றா இங்க ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, திரும்பவும் Article 370 ஏதாவது பிரச்சனை வருமா, மக்களுடைய வாழ்வுக்கு இல்ல வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அவர் வந்து பாஜகவுடைய இணக்கமா போவாரா, ஏன்னா அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு அப்போசிஷனா இருக்க ஒரு கட்சி அப்படின்றதுனால அந்த ஒரு பார்வையில பார்க்கப்பட்டது. ஆனா உமர் அப்துல்லா அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாஜகவுக்கும் சரி மோடி அவர்களுக்கும் சரி இணக்கமான விஷயங்களை தான் அவர் முன்வைக்கிறாரு. இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களும் இணக்கமா இருக்கிற மாதிரியான விஷயம் அவர் பாஜகவோட தொடர்ந்து இணக்கமா பயணிக்க போறாரு அப்படின்றதும் அவருடைய பேச்சுல இருந்து நமக்கு பல இடங்கள்ல தெரிய வந்தது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஜம்முல 43 சீட்ல 28 சீட்டு ஜம்முல பாஜக தான் வெற்றி பெற்றாங்க. அதே நேரத்தில் காஷ்மீர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 47 சீட்ல வெறும் 1 சீட்டு மட்டும்தான் பாஜக ஜெயிச்சது. ஆனால் அந்த காஷ்மீர்ல அவங்க ஜெயிச்ச அந்த 1 சீட்டு தான் பாஜகவுடைய பெரிய வெற்றியா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா காஷ்மீர்ல இருக்கும் அந்த 1 சீட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷ்வார் அப்படின்ற ஒரு தொகுதி. இந்த தொகுதியில ஷஹுன் பரிவார் அப்படின்றவங்க தான் வந்து பாஜக சார்பான கேண்டிடேட்டா இருந்தாங்க. ஷஹுன் பரிவார் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு பாஜக கேண்டிடேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷஹுன் பரிவாருடைய தந்தையும் மாமாவும் அந்த ஒரு கட்சியில தான் இருந்தாங்க பாஜகல. அவங்க தீவிரவாதியால தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா ஷஹுன் பரிவார் அவர்கள் தன்னோட அப்பாவுக்கும் மாமாவுக்கும் நியாயம் கிடைக்கும் விதமாக நான் வந்து ஜெயிச்சு இங்க ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அவங்க எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் அப்படின்னா, ஹிந்து இல்ல முஸ்லீம்ஸ் அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, இருவருக்கும் சமமான என்ன தேவையோ அது கிடைக்க வேணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க ஜெயிச்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 521 ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த டிஃபரன்ஸ்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. பாஜக ஜம்மு அண்ட் காஷ்மீர் தோல்வி பெற்றிருந்தாலும் அவங்க வாங்கின அந்த 1 சீட் பாஜகவுக்கு ஒரு பெரிய சீட்டா தான் அங்க இருந்தது. அந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் தற்போது ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தான் போறாரு. சோ ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்ட சில கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப வந்து 9 வருஷத்துக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு போறீங்க, சோ பாகிஸ்தானுக்கு இந்த மாநாட்டுக்காக நீங்க போனாலும் அங்க இந்தியாவும்
பாகிஸ்தானுக்குமான இந்த உறவை பத்தி ஏதாவது பேசப்படுமா? பாகிஸ்தான் வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் இந்த ஒரு நிலையில இருக்குது, அண்ட் இந்த ஒரு இம்ப்ரவைசேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தானோட ஒரு நட்புறவை வந்து புகட்டுறதுக்காக நீங்க அதுக்காக பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்றதெல்லாம் கேட்கப்பட்டப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வெறுமனே மாநாட்டுக்காக மட்டும்தான் அங்க போறேன், அதாவது ஏசியூஓ மீட்டிங்காக மட்டும்தான் போறேன், அதை மட்டும்தான் அங்க வந்து நடக்க போகுது, அதை தாண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு பத்தி எல்லாமே அங்க பேச போறது இல்லை. முக்கியமா அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல நட்புல போகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம், ஆனா பாகிஸ்தான் அதை ஆசைப்படலை. பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் இப்பவும் சரி எப்பவும் சரி இந்தியாவுடைய பாகம்தான், ஆனா அந்த காஷ்மீருக்குள்ள மூக்க நுழைக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் நினைக்கிது, பாகிஸ்தான் அதை பண்ணுது. ஸோ அதனால அந்த ஒரு உறவு சரிப்படுமா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அண்ட் இதை பத்திலாம் நான் பேச போறதுல, ஜஸ்ட் இந்த மாநாட்டுக்கு இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவ் நான் அங்கே போறேன் அப்படின்ட்டு அவரோட கருத்தை முன் வச்சிருந்தார். ஷாங்காய் மாநாட்டுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தான் சென்றடைகிறாரு. அவர் பாகிஸ்தான்ல அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்குறதுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கும் மக்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எக்ஸ்தலத்தில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் அவர்களும் அங்கே நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரும் வந்து அவரோட எக்ஸ்தலத்தில் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த இதில் முதல்ல அவர் வந்து போய் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கினதும் அவர் வந்து எப்பவுமே போடுற அவருடைய ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா ஸ்பெக்ஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவர் அந்த கூலர்ஸை வந்து மாற்றுறாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே ஜெய்சங்கர் தான் வந்து ரியல் பாஸ், ஹீஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ட்டு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அவர் அங்கிருந்து போய் அங்க இருக்கும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கும் ஷபா ஷெரீஃப் அவர்களை வந்து சந்திச்சு கை குலுக்குறாங்க. நமக்கு பொதுவாகவே தெரியும் இரண்டு நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமரை சந்திக்கும் போது அவங்க கை குலுக்கிறது கட்டி பிடிக்கிறது ஒரு வழக்கமான விஷயம். இவங்க வந்து கை மட்டுமே குலுக்குறாங்க கட்டி பிடிக்கல அப்படின்ற அது ஒரு விஷயமா அதுவும் வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதன் பிறகு அவர் இங்கே அங்கிருந்து போய் இந்தியாவினுடைய, அதாவது பாகிஸ்தானில் இருக்க இந்தியாவுடைய உயர்மட்ட கமிஷன் அலுவலகத்தில் அவர் தங்குறாரு. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில ஜெய்சங்கர் அவர்கள் வாக்கிங் போறாரு. அங்க இருக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க கூட ஜெய்சங்கர் அவர்கள் வாக்கிங் போறாரு. சோ அவர் வாக்கிங் போற அந்த புகைப்படம் தனியா ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் அங்க போய் ஒரு செடி வந்து நடுறாரு அந்த வாக்கிங் போனதுக்கு அப்புறமா. ஸோ அந்த செடி நடுறது அதுக்கு தண்ணி ஊற்றுறது அந்த போட்டோ ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அதன் பிறகுதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த மாநாட்டுக்கு வந்து போறார். இந்த மாநாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு அப்படின்றதான் இந்த மாநாடு. ஸோ அங்க போய் பல கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பேசும்போது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவரோட கருத்தை வந்து வைக்கிறார். அவர் பல விஷயங்களை பேசுறாரு, அதுல முக்கியமான சில விஷயங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறாரு. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த நாட்டினுடைய அமைதியிலையும் ஸ்திரத்தன்மையிலையும் தான், அதாவது பலத்திலையும் தான் இருக்குது அப்படின்ட்டு ஜெய்சங்கர் அவர்கள் கருத்தை முன்வைக்கிறார். அடுத்ததா அவர் பேசின பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லையை தாண்டி, அதாவது இரண்டு நாட்டுக்கு ஒரு எல்லையும் இருக்கும் இல்லையா, ஒரு பவுண்டரி. ஸோ அந்த எல்லையை தாண்டி நடக்கிற பிரிவினைவாதமாக இருக்கட்டும் பயங்கரவாதமாக இருக்கட்டும் இல்லை தீவிரவாதமாக இருக்கட்டும், இந்த மூணு விஷயத்தையும் எந்த ஒரு காரணத்தாலையும் இதை வந்து நம்ம வந்து சகித்து கொள்ள முடியாது, இதில் வந்து சமரசமே கிடையாது, எந்த விதத்துலையும் இதில் வந்து சமரசம் பண்ண முடியாது, இந்த மூணு விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இப்படி நடக்கிற இது மூணு விஷயமும் ஒரு கொடிய விஷயமா அவர் வந்து சொல்கிறாரு. இந்த மூணு விஷயம் ஒரு நாட்டுடைய எல்லையில் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால அந்த தாக்கப்படுற நாடோ இல்லை இன்னொரு பண்ணுற நாடோ இருக்கட்டும் இந்த நாடுகளில் என்ன ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, அந்த இரண்டு நாட்டுக்கோ இருக்க அந்த ஒரு நட்பா இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்ல வர்த்தக ரீதியான, ஏன்னா இங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நடக்குது இல்லையா நாடுகளுக்கு இடையில, ஏன்னா நம்ம நாட்டுல எல்லாமே கிடைக்கும்ல, இன்னொரு நாட்டிலையும் எல்லாமே கிடைக்கும்ல, அவங்களுக்கு கிடைக்கிறத நமக்கும் நமக்கு கிடைக்கிறது அவங்களுக்கும் நம்ம ஏன் கொடுக்கறோம் அப்படின்னா, இரண்டு நாட்களும் வளர வேண்டும், அதே மாதிரி அந்த ஒரு நட்பு வந்து இருக்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த அந்த ஒரு நட்பு, அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது எதனால மோடி அவர்கள் வரணும், இங்கே யூஎஸ் யூகே எல்லாம் இருக்கும்போது மோடி அவர்கள் வரணும் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இரண்டு நாட்களையுமே தூண்டி விடுறதோ இல்லை அங்கே சண்டை மூட்டணும் இங்கே சண்டை மூட்டணும் இல்லாமல் மோடி அவர்கள் சமரசத்தை எதிர்பார்த்தாராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மோடி அவர்கள் ஒரு தலைவராக வந்து விளங்குறாரு அப்படின்ட்டு பல நாடுகளில் இருக்கவங்க மோடி அவர்களை வந்து ஒரு ரியல் ஹீரோவா பாஸ், மோடி இஸ் அ பாஸ் அப்படின்ட்டு எலான் மஸ்க் அவர்கள் மோடியை புகழ்ந்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஆப்பிரிக்காலலாம் போகும்போது நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கும் அதிபர்கள் வந்து மோடியுடைய காலில் வந்து விழுறாங்க அப்படின்றதும் மோடி அவர்கள் போடுற அந்த ஒரு வணக்கம் இருக்கு. வெளிநாட்டில் வந்து கட்டி பிடிக்கிறது கை கொடுக்கறது தான் மோஸ்ட்லி அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷனாக இருக்கும், நம்ம நாட்டில் வந்து கையெடுத்து நம்ம வந்து கும்பிடுவோம் இல்லையா வணக்கம் சொல்கிறதுக்கு. ஸோ மோடி அவருடைய அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக
மாதிரி அங்க இந்த G20 இருக்கு, G20 சமிட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மோடி அவர்கள் செய்யற அந்த விஷயத்தை வந்து பிற நாட்டில் இருக்கும் அதிபர்கள் பிரதமர்கள்லாம் செய்யறது வந்து ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மோடி அவர்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரதமர்கள்ல மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த வந்து அந்த ஒரு மோடியோடைய ஃபேஸ் தான் வந்து இந்தியாவில இருந்து யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸோ இது வந்து கொடுக்கப்படும். அண்ட் தனியாக ஜெய்சங்கர் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கெத்தும் ஒரு பவரும் வந்து வேற இடங்கள்ல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜெய்சங்கர் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு நாட்டுக்கிடையே ஒரு நம்பிக்கையான உறவு வேணும், இந்த மாதிரி நேர்மையான உரையாடல், நல்ல அண்டைய நாடு அப்படின்ற ஒரு உறவு வந்து இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ராங்கான இதுல போகும், நாடுகளுக்கிடையே இது தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாம ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் எல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா, பிரிவினைவாதம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த முக்கியமான குறிப்பிடப்பட்ட இந்த ஒரு விஷயங்கள்ல எந்த ஒரு விதத்திலையும் சமரசம் கூடாது அப்படின்ட்டு நான் இந்த மாநாட்டுல கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருக்கும் எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து பொதுவாக அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். ஜெய்சங்கர் அவர்கள் பேசின இந்த விஷயம் பாகிஸ்தானுக்குள்ளே போய், அதாவது சொல்லுவாங்களா அவன் பொருளை எடுத்து அவனே செஞ்சிட்டான் அப்படின்றது மாதிரி, ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானை பத்தியே சொல்லிட்டாங்க அப்படின்றது வந்து அவர் இன்டைரக்டாவும் அவர் சொல்லல, இல்ல வந்து பாகிஸ்தான் இதை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவர் சொன்ன விஷயம் அங்க இருக்கும் எல்லா நாட்டுல இருக்கவங்களுக்கும் அவங்க வந்து பாகிஸ்தானை தான் அவர் குறிப்பிட்டாரு அப்படின்றதும் தெரியும். பாகிஸ்தானுக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மளதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் பாகிஸ்தானுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான விஷயத்த பாகிஸ்தான்ல ஜெய்சங்கர் அவர்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் பண்ண இந்த விஷயத்துக்கு இங்க இருக்கும் இந்தியாவில இருக்கும் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு, அவருடைய ரசிகர்கள் மறுபடியும் அவர் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் அஹெட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா ஒரு நிகர்சனமான உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஜெய்சங்கர் அவருடைய இந்த பாகிஸ்தான் பயணம், அங்க போய் அவர் பேசின விஷயம், இதெல்லாமே நீங்க எக்ஸலத்தை எடுத்து பார்த்தாலே இந்த இரண்டு நாட்கள் சென்னை மலை வெள்ளத்தை குறித்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்ததோ அந்த அளவுக்கு ஜெய்சங்கருடைய அந்த பயணமும் பேச்சும் இந்த ஒரு பக்கத்துல அதுவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்ததா அடுத்த என்ன மூவ் வைக்க போறாரு, அடுத்த என்ன விஷயம் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் குறித்து இந்திய மக்களே எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.